இன்றைய மன்னா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு நாம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்வில் உண்டாகும். காண ஒரு திருமண வீட்டில் இயேசுடைய வார்த்தைக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்த பொழுது அங்கு தண்ணீர் திராட்சரசமாய் மாறி இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை இங்கு செய்ய ஆரம்பித்தார். சீமோன் பேதுரு குறித்து வாசித்து பார்க்கிறோம், அவனுடைய வெறுமையான படகு இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து தன் வலையை ஆழத்திலே வலதுபுறமாய் போட்ட பொழுது அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவன் பிடித்தான். அவன் படகு நிரம்பினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். இயேசுடைய வார்த்தை முழுவதையும் வாசித்து பார்ப்போம். ஆனால் அவர் வார்த்தைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அங்கு தேவன் அற்புதத்தை செய்தார். நம்முடைய வாழ்விலும் அவர் வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது நமக்கும் நன்மை செய்ய அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவர் வார்த்தையில் நிலைத்திருப்போம், அவர் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.